எப்படி ஓட்டுறாருன்னு பாருங்க. அவருக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும், என்னதான் பெரிய இது வந்தாலும் கண்ணாங்கடியில் எவ்வளோ ஜாமா இருந்தாலும் இந்த வண்டி ஓட்டுறோட சந்தோஷமே வேற. ஆ ஆ ஆ நைட் போ. கூந்தல் வண்டி செய்யறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த பாருங்க, இப்ப வந்து அவரு கூந்தல் வண்டி வந்து செய்ய போறாரு. இத பாத்தீங்கன்னா குடிச்சதுக்கு அப்புறம் அந்த நுங்குல உள்ள அந்த கூந்தல் இருக்கும்ல, இத வந்து ஒரு வண்டியா செஞ்சு அதை வந்து அந்த சின்ன பசங்க எல்லாம் ஓட்டி திருவாங்க. எங்க ஏரியாவில் அந்த பனங்காட்டுல வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இது முன்னாடி அந்த வீல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சாங்களா என்னன்னு தெரியல, ஆனா முத வச்சு நாங்க சின்ன பையனா இருக்கும் போது நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க அப்பா அவங்கலாம் சின்ன பசங்களா இருக்கும்போது இந்த வண்டி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சும்மா பனங்காட்டில் வந்து விளாட்றதுக்கு இதுலேயே ஒரு தடம் விழுற மாதிரியும் அதில் டிசைன் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணி ரொம்ப சூப்பராக வச்சுருப்போம். அந்த வண்டி தான் இவர் செஞ்சு காட்ட போகிறாரு. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அதோட சேப்பு டயர் மாதிரி வச்சு சீவிக்கிடணும். பார்த்துருப்பீங்க சீவுறத, அவ்வளோதான் முடிஞ்சு. நல்லா ஒரு வீல் மாதிரி இருக்கு. நம்ம இதில் வந்து தடம் போடணும். எப்படி டிசைன் டிசைனாக தடம் போடலாம் எந்த வகையில். இப்போ நான் ஷார்ட்டாக அவங்களுக்காக போட்டு காமிக்கிறேன். ஒரு தடம் பாருங்க, அதுக்கு முதல்ல நல்லா ஒரு தடுப்பு கொடுத்துக்கிடணும். அருவாவை பொறுத்தளவு கொஞ்சம் பாலிஷாக இருந்தால் வேகமாக முடிஞ்சிடும். வேணா இந்த காய்கறி அதிகமாக இருக்கிற அருவாவாக இருக்கு. பால் சிவுவாங்க அந்த அருவான்னா நல்லா தரமாக இருக்கும். அதுனா வச்ச உடனே அந்த அருவானா பிடிக்கும்போது கொஞ்சம் பார்த்து பிடிக்கணும். அதுக்காக தான் இந்த அருவா எடுத்து வந்தோம். இன்னும் வரைக்கும் இந்த பனையேறி மக்களோட சின்ன பிள்ளைகளுக்கு விளாடுறதுக்கு இந்த வண்டி தான். நாங்கள் ஒன்றும் ஏதோ பனங்காட்டில் வெட்டியாக சுற்றி தரலாம் நினைக்க வேண்டாம். எங்களோட ஏரியா எங்களோட குல தொழில் தான் அந்த தொழில். ஆனால் நாங்கள் படிக்கிற டிப்ளமோ படிக்கிறோம். ஆனால் எங்களோட என்டர்டைன்மெண்ட் பூரா இந்த பனங்காட்டில் தான். பக்கத்தில் கேட்குமே, நம்மளும் ஒருத்தர் பாலை இடிக்கிட்டு இருக்காரு. பாலன்னா என்னன்னு கேக்குறீங்களா? பதினி சுட்டி சுட்டா போடும்ல தான் பாலை பக்கத்துல எடுக்கிறாரு. சவுண்ட் கேக்குதா? பாத்தீங்களா அவர்தான். கொஞ்சம் தூரமா இருக்காரு அதனால ஒழுங்கா கட்ட முடியல. பாத்தீங்களா தடம் போட்டிருக்கேன். பாத்தீங்கன்னா தெரியும் இதுல ஒரு டிசைன் ஒன்று. இதுல பாருங்க இப்ப டிசைன், அந்த டிசைன் கொடுக்குறேன். அது கொஞ்சம் மொனை ஷார்ப்பா இருந்தா தான் கொடுக்க முடியும். என்னமோ கொஞ்சம் கம்மியா இருக்கு, பார்ப்போம். சத்தியமாக இது எனக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். பாருங்க இதில் உங்களுக்கு தடத்தை காட்டுறேன். அந்த தடம் எப்படி விழுதுன்னு பாருங்க, நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்படி ஒரு வண்டி தடம் மாதிரியே. இதை கொஞ்ச நேரத்தில் பாருங்க, அதெல்லாம் ஜாயின் பண்ணி அழகா பார்த்தீங்களா. சேசி பிட்ட இருக்கிற மாதிரி இருக்கா? அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு வண்டி ஒன்று செஞ்சப்பல கூந்தல்ல அதுக்கு வந்து கேண்டில் செய்யப்படுறாரு. ஏன்னா கையில பிடிச்சிட்டு அது வந்து வண்டியை ஓட்டிட்டு போறதுக்கு அந்த கேண்டில் தான் செலுத்துறாரு. எல்லாமே முழுக்க முழுக்க பனையில இருந்து எடுக்கிற பொருள் தான். இதுல ஒரே ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கருவப்பூச்சி ஒன்று இதுல யூஸ் பண்ணுவான். மூணே பொருள், கூந்தல், இந்த கேண்டில் ஒன்று, அப்புறம் அந்த கருவப்பூச்சி ஒன்று, இந்த மூணு இதை வச்சு ஒரு வண்டி இருந்து செஞ்சுருவான். அவர் எப்படி செதுக்கிறாருன்னு பாருங்க. வண்டி வந்து சின்ன பசங்க ஓட்டுறதுனால கையில எதுவும் கருத்து எதுவும் கிழிச்சிடக்கூடாது, அதனால நீட்டா செதுக்குவாங்க. எதுவும் குச்சி எதுவும் கையில குத்தப்படாது அப்படின்ற மாதிரி. கொஞ்சம் அருவா திருப்பி எடுத்து வந்துருந்தா வேலை.
எதுக்குன்னா அந்த மட்டையை வந்து ரெண்டாக கிழிச்சோம்னா அந்த கேப்பு தான் அந்த வீலை வந்து மாட்டணும், அதனால தான் மட்டையை வந்து ரெண்டாக கிழிக்கணும். இது வந்து அந்த குச்சை வந்து கரெக்டாக இதில் வந்து செட் பண்ணுற வேண்டியது அந்த ரெண்டு ஹோலு, அது ரொம்ப பெரிய ஹோலாலாம் இருக்காது, லைட்டாக தான். அந்த வீல்ல போடக்கூடிய ஆக்சில் வந்து இந்த கருவ குச்சி தான். புறா வண்டியா கேஷ் கரெக்டா சென்டர்ல வச்சு குட்டிருங்க, அந்தரம் விட்டு எலிசியாதான் இருக்கும் கூந்தல். ஆ முடிஞ்சாச்சு, வீல் ரெடி ஆயிடுச்சு. வீல் அந்த அளவுக்குலாம் கேட்டாலாம் ஓடாது, கோட்டம் கேட்டம் இல்லாம கிளைமேட் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். அது வந்து அருவா சரியில்லை, அருவா சிஎன்ஜி மிஷின்லயோ இல்ல லேத் மிஷின்லயோ செய்யல, கையால செஞ்சது அதனால அப்படிதான் இருக்கும். வந்து இது ஒரு அருவா கூட இப்ப சரியில்லை, நல்லா அருவாவா இருந்துச்சுன்னா இப்ப இந்த அளவுக்கு இன்னர் அவுட்டர் அடிக்காம கொஞ்சம் நல்லா இருக்கும். இருந்தாலும் குச்சி வேற கொஞ்சம் கோண குச்சியா இருக்கு. இப்ப அந்த இதை கொடுங்க, அந்த கேண்டில் பாத்துங்க எப்படி கொடுக்குறேன்னு நல்லா விரிச்சுட்டு கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். பாக்குறது நான் கொஞ்சம் கிளிக்கணும் கிளிக்கு ஓகே. வண்டி ஓடிடுச்சு, ஆனால் கொஞ்சம் வண்டி இது கலந்துக்கிட்டு மரம் கலந்துக்கிட்டு லைட்டாக அந்த வீலை சுற்றி விட்டு வண்டி சுற்றினேன். இப்போ நான் கீழே ஓட்டி காட்டுறேன் பாருங்க. வேற ஒன்றும் இல்லை, கிழக்கு தான். இந்த மாதிரி சவுண்டும் கேட்கும், அந்தளவுக்கு நாங்கள் அப்படி ஓட்டுவோம். இப்போ கீழே ஓட்டி கேட்டுற நல்லா பாருங்கள்.